ஆட்டுக்கால் சூப் வைக்கலாம். நாம் பாருங்கள், நான் வெள்ளாட்டுக்கால் எடுத்து ஒரு ஆட்டுக்கால் நாலு கால் நறுக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். நறுக்கி நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி கொஞ்சம் அந்த வாசமெல்லாம் இருக்காது, மஞ்சத்தூள் போட்டு அலசினா அலசி நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது காரம் அதிகமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கலாம். இதுக்கு வந்து காரமே மிளகு தான். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஒரு எட்டு பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு தான், ஒரு கப்பல் ஒழித்து வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி நல்லா அதிகமாகவே இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், ஒரு துண்டு தான் இஞ்சி போட்டுடலாம். இதை போட்டதுனால கொஞ்சம் கொரகொரப்பாக அப்படியே அரைச்சி எடுத்துடணும். நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம குக்கரில் போட்டு விசில் விட்டுறலாம். நான் ஒரு அஞ்சு ஆறு பேர் குடிக்கிற அளவு சூப் வைக்கிறேன். இதை நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கருவேப்பில் பொடியாக நறுக்கிறது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கிறது போட்டுடலாம். இது முழங்கால் வலி, இடுப்பு வலி, இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப உகந்ததாக இருக்கும். இப்போல்லாம் அதிகமாக எல்லாத்துக்குமே இந்த கால் வலி தான் வருது. நான் வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி வைக்கிறேன். இதை வச்சு குடித்தோமா உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமானது, நல்லாயிருக்கும். சளி காய்ச்சல் இருந்தால் கொஞ்சம் இதமாக இருக்கும் சாப்பிடும்போது. நான் ரெண்டு லிட்டர் வைக்கிற ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம். உப்பு கொஞ்சமாக போட்டுடலாம், ஏன்னா அப்புறமே கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு விசில் கூட விடலாம், ஒரு பத்து விசில் விடலாம். பத்து விசில் விட்டாலே போதும். பாருங்க, பத்து விசில் விட்டாச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ரசமெல்லாம் இறங்கி அந்த எண்ணெய் பசுமையெல்லாம் பாருங்கள் மேலே அப்படியே வருதா. கை கால் மூட்டு வலி, இடுப்பு வலி, இது எல்லாத்துக்குமே கேட்கும். காய்ச்சல் வந்ததுக்கு ரொம்ப நாக்குக்கு இதமாக இருக்கும். இதுபோல் நீங்களும் ஒரு முறை வச்சு குடிச்சு பாருங்கள்.